அந்த காட்டில் இருந்த மிச்சுங்கிற பொல்லாத கழுகு ஒன்று அந்த காட்டில் இருந்த மற்ற பறவைகளுடைய நகைகளை பறித்து வாழ்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கு என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது இன்னும் கொஞ்ச நாள்லையே இந்த காட்டில் நான் ஒரு பெரிய வசதியான மாறிடுவேன் இதை கேள்விப்பட்ட சோமிக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு இந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம இந்த காட்டில் உள்ள மற்ற பறவைகளை காப்பாற்றணும் அது மட்டும் இல்லை நானும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சோமிக்குருவி சொல்லியிருக்கு ஒரு நாள் சோமி குருவி அதோட வீட்டில் கவரிங் நகைகளை வச்சுட்டு வீடு முழுக்க மயக்கம் வர்ற மருந்தையும் தெளிச்சுட்டு வெளியே போயிடுச்சு சோமிக்குருவியோட வீடு பூட்டியிருந்ததை பார்த்த மிச்சு கழுகு அந்த வீட்டில் ஏதாவது நகைகள் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கு இந்த வீடு பூட்டி கிடக்கிறத பார்த்தா உள்ளே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எதாவது நகைகள் இருக்கும் இருந்தால் எடுத்துகிட்டு இங்கேருந்து உடனே கிளம்பிடணும் உள்ளே போன கழுகு அங்கே ஒரு பெட்டியில் நகைகள் இருக்கிறத பார்த்துருக்கு ஆனால் அது கவரிங் நகைகள்னு அதுக்கு தெரியாது ஆனால் அங்கே மயக்க மருந்து இருந்ததுனால அந்த மிச்சுக்கழுகு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு உடனே சோமி குருவி காட்டில் இருந்த எல்லா பறவைகளையும் கூட்டிகிட்டு வந்தது மிச்சு கழுகை பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருந்த எல்லா நகைகளையும் வாங்கி யார்கிட்ட அந்த நகையெல்லாம் பறிச்சதோ அதை அவங்கக்கிட்டையே சேர்த்துட்டாங்க தன்னோட புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி இருந்து எல்லாரையும் பாதுகாத்த குருவிக்கு காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் நன்றி சொன்னாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்